கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகாபெரியவா அருளுரை, இந்த நிகழ்ச்சியில் மகாபெரியவா நமக்கு நிறைய அருளுரைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன ஸ்லோகங்களின் மூலமாகவும், சிறிய மந்திரங்களின் மூலமாகவும், எளிய பரிகாரங்களின் மூலமாகவும் நமக்கு அவர் இதுவரைக்கும் கொடுத்துருக்கும் அந்த அருளுரை எல்லாத்தையும் பார்த்தோம்னா பிரமிப்பாக இருக்குது. நமக்கு பண கஷ்டம் தீர்வதற்கு ஒரு மந்திரம், தீராத கஷ்டங்கள் தீர்வதற்கு ஒரு மந்திரம், குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு மந்திரம், அப்படி செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரித்து பிரமாதமாக கொடுத்துக்கிட்டு வர்றார். அந்த வகையில் இன்று குடும்பம் செழித்தோங்குவதற்கு, தடை தோங்குவதற்கு ஒரு அற்புதமான அருளுரையை நமக்கு வழங்க இருக்கிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் முன்னோர்களை மறக்கக்கூடாது. இது ஒரு அற்புதமான அருளுரை. மகாபெரியவர் நமக்கு கூறியிருக்கும் ஒரு அற்புதமான, மிகவும் அதி அற்புதமான அருளுரை. எதற்காக இந்த பீடிகை போடுறேன்னா, இந்த விஷயத்தை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா, இந்த எபிசோடை ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எபிசோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மகாபெரியவர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார், அருளுரையாக கொடுத்துருக்கிறார் நமக்கு தெரியும். நமக்கு வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது, முன்னோர்கள் வழிபாடு, பித்ரு பூஜை, எப்படி வேணால் வச்சுக்கலாம் நம்ம. சரி, ஆடி அமாவாசை இப்போ தான் முடிஞ்சிருக்கு, முடிஞ்சப்புறம் கொடுக்குறீங்களே சார்னு கூட சில பேர் கேட்கலாம், கமெண்ட்ஸில் ஒன்று நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எதற்காக கொடுத்தோம்னா, இந்த ஆடி அமாவாசைக்கு முந்தின நாள் கூட நான் இந்த மாதிரி எபிசோடு ஒன்று போட்டேன், அப்படியும் சில பேர் மறந்துருக்கிறார்கள். அந்த சகோதர சகோதரிகள் அத்தனை பேர் எங்கிட்ட கேட்டாங்க, ஆனால் இந்த பித்ரு பூஜைக்கு, இந்த பித்ரு விஷயங்களுக்கு ஒரு தனி எபிசோடு போட்டிங்கன்னா நாங்கள் அதை பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கிறோம், நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ நாங்கள் செய்கிறோண்ணா அதை அப்படின்னாங்க. நம்ம சொல்கிறது இல்லை, மகாபெரியவா சொன்ன ஒரு அற்புதமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் கொடுத்த ஒரு அற்புதமான அருளுரையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முன்னோர்களை மறக்கக்கூடாது, மகாபெரியவா திருப்பி திருப்பி அதான் சொல்கிறா. இருக்கும்போது பார்த்துக்கிறது இல்லை, அது நிறைய இப்போ நம்ம கேள்விப்படுறோம். நிறைய விஷயங்கள் எனக்கு ஃபோன்லேயும் வருது, முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டு போயிடுறாங்க, அதுவே மிகப்பெரிய தவறு. அவர்கள் இறந்த பிறகு கண்டிப்பாக சில விஷயங்களை செய்யணும். வருடா வருடம் தர்ப்பணம் கொடுக்கணும், வருடா வருடம் அந்த பித்ரு பூஜையை செய்யணும், நிச்சயமாக செய்யணும், மறக்கவே கூடாது. மகாபெரியவா சொல்கின்ற ஒரு அற்புதமான விஷயம் அதுதான், முன்னோர்களை மறக்கக்கூடாது. சரி, அப்படி மறந்துட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்பத்தை பார்த்தாலே தெரியும், இவங்க பித்ரு பூஜை பண்ணுறதில்லை, பித்ரு சாபம் இவங்களுக்கு இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது அப்படிங்கிறது அந்த குடும்பத்தை பார்த்தாலே தெரியும். அடங்காத பிள்ளைகள் இருப்பார்கள், கடன் பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்கும், தொடர் பிரச்சனைகள், தொடர் துன்பங்கள், தொடர் துயரங்கள், இதெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையே இருக்காது, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கூட மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா, முன்னோர்கள் எந்த சாபமும் கொடுக்க மாட்டாங்க நமக்கு, நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள் அவங்க. அவங்க ஏங்குவாங்க, என் மகன் என்ன நினைக்கலையே, அந்த ஏக்கமே நம்மளை போட்டு வாட்டும். அதற்காகத்தான் இந்த முன்னோர்களை மறக்கக்கூடாத நிகழ்ச்சி நம்ம ஸ்பெஷலாக போடுறோம். எனக்கு திதி தெரியாது, எங்கள் அப்பா இறந்து போன திதி தெரியாது, அம்மா இறந்து போன திதி தெரியாது அப்படின்னா கவலையே பட வேண்டாம். இறைவன் நமக்கு மூணு அமாவாசை அலாட் பண்ணிட்டு போயிருக்கார். திதி தெரியாதவர்கள் முன்னோர்களை வழிபடுவதற்கு மூன்று அமாவாசைகள் பிரமாதமாக கொடுத்துட்டு போயிருக்கார் இறைவன். ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதம் வருகின்ற மகாலய அமாவாசை, தை மாதம் வருகின்ற தை அமாவாசை, இந்த மூன்று அமாவாசை நாள்லேயும் திதி மறந்தவர்கள் முன்னோர்களை நினைத்து நீங்கள் பூஜை பண்ணலாம், காசியில் பண்ணலாம். சாய் மகிமா வருஷ வருஷம் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்தும் பண்ணலாம். அந்த வசதி இல்லாதவர்கள், என்கிட்ட பேசுகின்ற அத்தனை சகோதரிகளுக்கும் எளிமையான வழி சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த எளிமையான வழியில் நீங்கள் வீட்டிலையே செய்யலாம். அவங்கள நினச்சி ஒரு பூஜை பண்ணால் போதும், அவங்கள மனதார நினைத்தாலே போதும், அவங்க ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக வந்துடும். அவங்க ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நம்ம செல்வ செழிப்பு உயர ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும், கணவன் மனைவி உறவு சிறக்க ஆரம்பிக்கும், பிள்ளைகள் மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். இதெல்லாம் நடந்ததுன்னா பித்ருக்கள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கின்றது நிதர்சனமான உண்மை. இதை தான் மகாபெரியவர் திருப்பி திருப்பி வலியுறுத்துகிறார். தயவுசெய்து
பித்ரு சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். அது ரொம்ப மோசமானது இல்லைங்களா. அதனால் மகாபிரிவா கூறிய அருளுரையின்படி திதி தெரிந்தவர்கள் தயவுசெய்து திதியில் பண்ணிடுங்க, அப்படி திதி தெரியாதவர்கள் மகாபிரிவா நமக்கு அருளுரைத்தபடி ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை இந்த மூன்று நாட்களில் பித்தூர்களை வணங்கி வாழ்வில் முன்னேறுங்கள். அப்போ குலதெய்வத்துக்கு இதுதான் சார் சொன்னீங்க, குலதெய்வத்தையும் மறக்கூடாதுன்னு சொன்னீங்களேன்னு கேட்டால், குலதெய்வம் நம்மை காக்கும் தெய்வம், பித்ருக்கள் நம்மளை வாழ வைக்கும் தெய்வங்கள். இவங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக வேணும். மகாபிரிவரும் அதான் சொல்கிறாரு, பாபாவும் அதான் சொல்கிறார் இல்லைங்களா. அதனால் மகாபிரிவா அருளுரைப்படி, அவர் அருளுரைத்தபடி வருடத்தின் மூன்று நாட்களை உபயோகப்படுத்தி திதி தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன், அந்த பித்ரு பூஜையை பிரமாதமாக செஞ்சு வாழ்வில் முன்னேறுங்கள் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.